ருத்ராஜிற்கு பச்சை கொடி காட்டிய பிசிசிஐ சிஎஸ்கேவில் புதிய ஓபனிங் கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சிஎஸ்கே அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குபவர் ருத்ராஜ் இலங்கைக்கு எதிரான 20 ஓவர் தொடரின் போது ருத்ராஜிற்கு காயம் ஏற்பட்டது. இதனால் இந்திய அணியிலிருந்து விலகினார். இதனையடுத்துதான் ருத்ராஜ் அவர்கள் பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு சென்று பயிற்சியில் ஈடுபட்டார். இதனால் ருத்ராஜ் அவர்கள் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவது சந்தேகம் ஏற்பட்டது. இதற்கு தகுந்தாற் போலவே ருத்ராஜும் சிஎஸ்கே நடத்தும் பயிற்சி முகாமில் பங்கேற்கவில்லை. இதனால் இந்த முறை ருத்ராஜ் அவர்கள் ஐபிஎல் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்ற தகவலும் வெளியானது. அதன் பின்னர் ருத்ராஜ் அவர்கள் ஐபிஎல் தொடரின் முதல் பாதியில் பங்கேற்க மாட்டார் என்ற தகவலும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் ருத்ராஜ் அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக விரைவாக காயமானது குணமாகி வருகிறது. இதனால் அவர் உடல் தகுதியும் முன்னேறி வருகிறது. இதனால் ருத்ராஜ் அவர்கள் விரைவில் சிஎஸ்கே அணிக்கு திரும்ப உள்ளார். இன்றோ அல்லது நாளையோ ருத்ராஜ் அவர்கள் சூரத்திற்கு சென்று சிஎஸ்கே அணி பயிற்சி முகாமில் பங்கேற்க உள்ளார். அங்கு அவருக்கு உடல் தகுதி சோதனையும் நடத்தப்பட உள்ளது. மேலும் இந்த பேட்டிங் பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்டால் வரும் 26ஆம் தேதி என்று சிஎஸ்கே அணிக்காக முதல் போட்டியிலேயே அவர் பங்கேற்க உள்ளார். ருத்ராஜ் அவர்கள் அணிக்கு திரும்புவதன் மூலம் சிஎஸ்கேவின் பலமானது மேலும் அதிகரிக்கும். இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். மேலும் ருத்ராஜ் வராத சமயத்தில் கான்வே மற்றும் முத்தப்பாவை ஓப்பனிங்கில் களமிறக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஓப்பனிங் ஆனது சிஎஸ்கேவிற்கு கை கொடுக்குமா என்ற சந்தேகங்கள் சிஎஸ்கே அணி நிர்வாகத்திற்கும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் இருந்தது. இந்த நிலையில்தான் ருத்ராஜ் அவர்கள் இந்த வருட ஐபிஎல் தொடருக்கு வருவது உறுதியானதால் ருத்ராஜும் கான்வேவும் ஓப்பனிங்கை தொடர்வார்கள் என்றும் உத்தப்பா அவர்கள் ஒன் டவுனாக இறங்குவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு ருத்ராஜ் கிளம்பியதும் அதே போல ஓப்பனிங்கில் களமிறங்க போவதும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது. மேலும் மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு திரும்பிய ருத்ராஜை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.